ஜிம் ட்ரைனர் ஒருத்தங்க வரப்போறாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீங்களே யாரா சூஸ் பண்ணலாம். தம்பி, பிரியாணி. பிரியாணி தம்பியா? நானா? டேய், என்ன கிட்ட கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஆக, அதான் வரவே பண்றாங்களே. என்னப்பா வீடு அல்லுது பின்ன? 14 15. ஐயோ, எங்க இந்தியா பிச்சிங்க? லோ சுகர் வேற. என்ன தம்பி, இங்க வாங்க. ஆனா இந்த ட்ரைனரே கொஞ்சம் டஃப்பான ட்ரைனர் தான் நினைக்கிறேன். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஆப் செக் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க. தியா வேலை செய்யணும் குமாரே. நீங்க என்ன பண்ண கூடாது? கத்தாழ கண்ணால் அதை ஆட்டவே வேண்டாம். சரியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமாரு. பண்ணுங்க ஜி. ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கமும், அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதற்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன்மார்களுமாக ரெண்டு பக்கம் இருக்கீங்க. நான் முதல்ல இந்த பக்கம் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? என்னென்னலாம் பண்ணி உங்க கணவரை என்கரேஜ் பண்றீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கு? எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்றீங்க? எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா? செஞ்சு காட்டுங்க சார். டெய்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவேன். டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவீங்க? அபௌட் ஃபிட்னஸ். எப்படி பைசெப்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் இன்னும் ப்ராட் ஆர்ம்ஸா எப்படி இருக்கணும் டெய்லியும் அனுப்புவேன். வொர்க் அவுட் வீடியோஸ் நிறையவே அனுப்புவேன் அவருக்கு. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியாது. இப்போ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு டெலீட் பண்ணுவீங்களா இல்ல பார்க்காமலே டெலீட் பண்ணி? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லு. ஃபர்ஸ்ட் பாக்குறதே இல்ல சார். பாக்குறதே கிடையாது. ஓபனே பண்ண மாட்டீங்க? ஓபனே பண்ண மாட்டேன். அவருக்கு சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. இதையும் சொல்லிட்டாரு சார். என்னன்னு? கோபி அண்ணா அங்க இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசிக்கோன்னு வேற சொல்லி கூப்பிட்டு. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. உங்களை நான் டார்கெட் பண்ணல. இல்ல இல்ல, என்ன டார்கெட் பண்ண? எனக்கு வீட்டுல ஆள் இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலே லைட்டா அந்த அந்த தொப்பை தெரியும் இல்லைங்களா? அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரியே பாப்பேன் நான். உங்களை ஃபிட்டா இருக்க வைக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர்கள் என்னன்னு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சொல்றமா சொல்றேன். அவங்க ஃபிட்டா இருக்காங்கங்கிறதுக்காக நம்மள ஒண்ணும் செய்யறது இல்லைன்றத குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம இன்ட்ரஸ்டா சாப்பிட உட்காருவோம், இதுல இவ்வளவு ஃபேட் இருக்கு, நான் 4 பீஸ்க்கு மேல சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். நம்ம இந்த 3 மணிக்கு பிரியாணிக்கெல்லாம் போவோம். 3 மணிக்குன்னா காலையில? காலையில. ஏன் 3 மணிக்கு தான் நீ தின்னணுமா? அதான் நானும் கேக்குறேன். சார், நைட்டு சோறு போட மாட்டா சார்? புரியல. என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். ஷட்டில் விளையாட போனா 10 o'clock தான் வருவேன். 10 மணிக்கு ஏமா சாப்பாடு சாப்பிடுவான் அப்படின்னா நைட்டு சோறு போடாம 3 மணிக்கு பசிக்கு தான் சார் செய்யும். ஐயோ, இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்த யாருங்க? அந்த வைஃப் தான். நைட் சாப்பாடு போட மாட்டேன்னா ப்ரௌட்ஸ் அதெல்லாம் வைப்பேன். அவருக்கு அதெல்லாம் சாப்பாடு கிடையாது. இல்ல, இதெல்லாம் யாருக்குமே சாப்பாடு கிடையாதுமா. உங்களுக்கு நைட் என்ன டின்னர் சாப்பிடணும்னு ஆசை? பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. நார்மலா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இட்லி தோசை. அதுதான் குடுக்கறேனே. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? ராகி இட்லியா கொடுத்தா வேணாம்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? டேஸ்டே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சார் சாப்பிடும்? ஆப்ஜெக்ட்ங்கறப்பல அது, ஃபுட்னே சொல்லல. வெளிய வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கறியா? 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சாப்பிடுற ஒரு ஆளுக்கு பசிக்குமா பசிக்காதா? நல்லா சொல்லு பர்சே.
நிறையவே வைப்பேன் நானு. நிறைய வச்சாலும் எப்படிமா திங்கிறது? மாடு குல திங்கிற மாதிரி எவ்வளவு சாப்பிட முடியும்? ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை, ஐயோ ஐயோ ஐயோ. மார்னிங்கே இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? இப்போ சத்துமாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சாருன்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கும், அவருக்கு தானமா தெரியும். ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்ன மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். ஆஃப்டர்நூன் லஞ்சாவது ரைஸ் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா தோசை இருக்கும் சார், தோசை சாம்பார். நாடு அது ஒரு 21 டேஸ் ஒரு ஹாபிட் ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இதுவா இருக்கும். ஐயோ சாமி வேற, அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து பழகி. நான் என்ன சொல்ல வரேன், சோசியல் மீடியால இருந்து ஒரு 21 டேஸ் வெளியில வந்துருங்க, வெளியில வந்துட்டீங்கன்னா பழகிரும். சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். ஹெல்தியா இருக்கிறது நல்லது தானே சார்? ஹெல்த் வேற, சிக்ஸ் பேக்கு ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லை. அது அவருக்கு பிடிச்சிருக்கு சார். இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு சொல்லுங்க. இல்ல சார் புரியல சார், அவ்வளவுதான். வீட்டுக்கு வரணும். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி நான் இருக்கிறேன் குறுக்க. என்ன வீட்டுக்கு வரணும் சார்? காலையில வெஜிடபிள்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு ரெண்டு வடை சாப்பிட வரும் சார். என்ன வடையா? அந்த வடை சாப்பிடுறது அவங்களுக்கு போட பொறுக்காம நீ இனிமே வெஜிடபிள்ஸே வாங்க போவானா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சார். மாசம் சாப்பாடே சாப்பிடக்கூடாது, சுத்தமா சாப்பாடே சாப்பிடக்கூடாது. சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஸ்ப்ரவுட்ஸ். இவங்க ஆமாமா நல்லா இருக்கு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. நீங்க நைட் என்ன சாப்பிடுவீங்க? கோதுமை கஞ்சி தானா? இல்ல சார், நான் கோதுமை கஞ்சி சாப்பிட மாட்டேன். நான் கூப்பிட்டு கேக்குறேன், அம்மா அம்மா என்னமா இது? நான் ரைஸ் இருந்தா ரைஸ் சாப்பிடுவேன், தோசை இருந்தா தோசை சாப்பிடுவேன். அவரு கொடுக்க மாட்டேன். நீ என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? அவங்களோட செய்ய வேண்டியது நம்மளோட. அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரியின் போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன்.